வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் நம்ம தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி ஸ்பெஷல் தான். பிரியாணியில் ஏகப்பட்ட வகை இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பக்கட்டி பிரியாணி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பக்கட்டி பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா அதை ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி நம்ம செய்கிறது, நம்ம சாதாரணமாக செய்கிற பிரியாணியோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணி எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. தலப்பக்கட்டி மட்டன் பிரியாணிக்கு மட்டன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன், வேற எதுவுமே போடலாம். மீடியம் ஹீட்லேயே 4 விசில் வந்ததும் வெந்துடும். தலப்பக்கட்டி பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி சேர்த்து தாங்க அதனுடைய ஸ்பெஷலு. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைக்க போகிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் அளவு தனியா, ஒரு 10 முந்திரி, முழு முந்திரி 10 எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் இருந்தால் போதும், நிறைய வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு கல்பாசி, 2 ஸ்டார் பூ, ஒரு பட்டை 4-5 துண்டு. இது மொத்தமாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக எடுத்திருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சீரகம் 2 ஸ்பூன் அளவு, ஜாதிபத்திரி 1 பெருசாக எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். நிறைய போட்டிங்கன்னா அதனுடைய ஸ்மெல்லு டாமினேட் பண்ணும், அப்புறமேட்டா மசாலா சரியிருக்காது. நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மசாலா. இந்த அளவு எடுத்தால் போதும். நான் 1 கிலோ மட்டன், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. இப்போ நம்ம இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ட்ரையாக அரைச்சாச்சு பொடியை, இந்த மாதிரி குறை குறைனே அரைச்சிருக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது மசாலா அரைக்க போகிறோம். நான் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். தலப்பக்கட்டி பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான். 150 கிராம் உரித்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 75 கிராம் பூண்டும், 75 கிராம் இஞ்சியும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ ஒன்றா அரைச்சிடலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க, அப்படியே அரைச்சிடலாம். நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சியில் இருக்க தண்ணியே போதும். அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ டபரா வச்சாச்சு. இந்த டபரால தான் நம்ம இப்போது பிரியாணி செய்ய போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். காஞ்சதுமே நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. பாதி வதங்கும் போதே நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, பிரியாணி மசாலா இது தான். இதை இப்போ போட்டுடலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். வதக்க வதக்க தான் நல்லா ஸ்மெல் வரும். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம நல்லா வதக்கியாச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு வதக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலாலாம் எதுவுமே வேண்டாம். நம்ம எல்லாமே பொடியாக அரைச்சதால கரம் மசாலா தூள் எதுவுமே வேண்டாம். வெறும் இந்த தனி மிளகாய் தூள் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். நல்லா வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா 1 கையளவு, கொத்தமல்லி 1 கையளவு போட்டுறேன். புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கியாச்சு. 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம தக்காளிலாம் போட போகிறதில்ல, தயிரும் லெமனும் தான் புளிப்புக்கு, வேறு எதுவும் கிடையாது. 1 கப் அளவு எடுத்திருக்கேன்.
தயிர் போட்டு லைட்டா வதக்கிடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுலாம் நம்ம மட்டன்ல மட்டனுக்கு மட்டும் தான் போட்டுறோம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு மொத்தமா நான் போட்டுறேன் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சோம் பாருங்க மட்டன் நல்லா வெந்திருக்கு முக்கா பாதம் வெந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி இருத்திட்டு மட்டன் மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் இதல மட்டன் போட்டாச்சு தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் இப்போ நல்ல மசாலாவை நல்ல மட்டன்ல கலக்கிடலாம் நல்ல mix பண்ணிடலாம் மசாலால நல்ல mix பண்ணியாச்சு மீடியம் ஹீட்லயே ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் அதுல இருக்க காரம் எல்லாம் நல்லா ஏறும் மட்டன்ல அதுல இருக்க காரம் மசாலா எல்லாம் போட்டுருக்கேன் பாருங்க அது நல்லா ஏறும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைப்போம் 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்க மசாலா எல்லாம் நல்லா மட்டனோட ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் 1க்கு 2 தண்ணி இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச பாருங்க அந்த தண்ணியை ஊத்திடலாம் ஒன்னு ரெண்டு 3.5 கப்ன்றதால 7 கப் தண்ணி ஊத்தணும் 3 7 கப் தண்ணி ஊத்தியாச்சு இப்போ மூடி வச்சிரேன் மூடி வச்சனா சீக்கிரமா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மூடி வச்சதால சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆல்ரெடி நம்ம சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சாச்சு இப்போ நம்ம அரிசி இதல போட்டுடலாம் அரிசி போட்டு லைட்டா மட்டும் இது மாதிரி கலருங்க சும்மா கலர் வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் மூடி வெச்சிரலாம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் நம்ம தம் போட்டுடலாம் அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்திருக்கு பாருங்க ரெண்டும் இந்த ஸ்டேஜில நம்ம தம் போட்டுக்கலாம் தவா இருந்தா வீட்ல பழைய தவா இருந்தா வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் ஹை ஸ்பீட்ல வெச்சிருங்க தவா நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனவுனே நம்ம ஒரு 15 நிமிஷம் ஸ்லோல வெச்சோம்னா முடிஞ்சிரும் இப்போ தம் போட்டுட்டு லெமன் பிழிஞ்சிரலாம் ஒரு லெமன் ஃபுல்லா பிழிஞ்சிரேன் இது சின்ன லெமன் இருந்தால ஒரு லெமன் ஃபுல்லா பிழிஞ்சிரேன் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊத்திக்கலாம் கடைசியா நெய் ஊத்துனீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் லைட்டா ஒரு கலர் கலர் இல்லாம் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லியும் புதினாவும் மேல போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு நல்ல வாசனையா இருக்கும் கடைசியா போட்டிங்கன்னா போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வெச்சிரறேன் தம்க்கு நல்ல வெயிட் வெச்சிரலாம் நம்ம இப்போ தவா நல்ல ஹீட் ஆனதோ நம்ம ஸ்லோ பண்ணிரலாம் ஸ்லோல 15 நிமிஷம் நல்ல ஸ்லோலே இருக்கட்டும் 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் 15 நிமிஷம் ஸ்லோல வெச்சி நிறுத்தி 5 நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம தரந்து பார்க்கலாம் வெயிட் எடுத்துறேன் ஆல்ரெடி நான் தரந்து ஆல்ரெடி நான் தொடர்ந்து கலரி பார்த்தேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையா நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு நல்லா உதிரியா வந்துருச்சு பாருங்க தலப்பா கட்டி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி அருமையா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
முக்கியமா அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.